வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று முதல் இரவு ஊரடங்கு நடைமுறைக்கு வருகிறது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தனியார் மற்றும் பொது போக்குவரத்து அனுமதி இல்லை. அவசர தேவைக்கு மட்டும் வாடகை கார்கள் அனுமதிக்கப்படும். விதியை மீறும் வாகனங்கள் மீது வழக்கு போடப்படும். சென்னையில் 200 இடங்களில் வாகன சோதனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். தேவையில்லாமல் வெளியே சுற்றுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் இதுவரை சுமார் 48 லட்சம் பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுள்ளனர். பரவல் அதிகரிப்பதால் ஊசி போடுபவரின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. இதனால் திருச்சி, கரூர், மதுரை என பல மாவட்டங்களில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஊசி போட்டுக்கொள்ள வந்தவர்கள் ஏமாற்றமடைந்தனர். தமிழக சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்று 6 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசியை மத்திய அரசு தமிழகத்திற்கு அனுப்புகிறது. தட்டுப்பாடு ஏற்பட்ட பகுதிகளுக்கு தடுப்பூசி விரைந்து அனுப்பப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினர். அனைத்து மத தலைவர்களுடன் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். வழிபாட்டு தலங்களில் பின்பற்ற வேண்டிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து விளக்குகிறார். April 10 முதல் கோவில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலர் ஆலோசனைக்கு பின்னர் வழிபாட்டு தலங்களில் கூடுதல் கட்டுப்பாடு போட வாய்ப்புள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கொரோனா தொற்று உறுதியானது. அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் நல்ல ஆரோக்கியத்துடன் விரைவில் குணமடைய பிரதமர் மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங்கை சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் கண்காணித்து வருகின்றனர். ஆவடி மோரே நியூ காலனியைச் சேர்ந்த மதபோதகர் ஸ்காட் டேவிட் திருமலை நகரில் சர்ச் நடத்தி வருகிறார். இவரிடம் ஆரிக்கமேடு ஏஞ்சலின் குடும்ப கஷ்டங்களை கூறியுள்ளார். சர்ச்சுக்கு வந்து ஜபம் செய்தால் கஷ்டங்கள் தீரும் என டேவிட் ஏஞ்சலிடம் தெரிவித்தார். ஏஞ்சலினும் 17 சர்ச்சுக்கு சென்று கண்ணை மூடி ஜபம் செய்தார். அப்போது மதபோதகர் டேவிட் ஏஞ்சலினை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார். அலறியடித்து வெளியே வந்த ஏஞ்சலின் மதபோதகரிடமிருந்து தப்பித்து வந்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசாரிடம் புகார் அளித்தார். மதபோதகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். IPL தொடரின் 12வது லீக் ஆட்டம் மும்பை வான்கடை மைதானத்தில் நடந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் ஆடிய சென்னை அணி 188 ரன் எடுத்தது. 189 ரன்னை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. அடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 143 ரன் எடுத்து தோல்வியை தழுவியது. 45 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது.